ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ ஃபிபிஎஸ். நம்ம கிரிப்டோ ஃபிபிஎஸில் இன்றைக்கி பிக்சல் வேர்ஸ் அப்படின்ற இந்த ஏர்ட்ராப்போட அப்டேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் இதோட நம்ம எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏர்ட்ராப்பில் நம்ம எலிஜிபிள் ஆகிருக்குமா, இது எப்படி ஆகிறது அப்படின்றது எல்லாமே கிளியராக சொல்கிறேன். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலை, நீங்கள் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆக மாட்டீங்க. நம்ம ரெகுலராக டெய்லி கஷ்டப்பட்டு மைண்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிட்டு இருக்க டோக்கன்ஸ்லாம் வீணாக போயிடும். ஸோ அதனால் இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்கிற எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஈஸியாக இந்த ஏர்ட்ராப்பில் எலிஜிபிள் ஆகி இந்த ஏர்ட்ராப் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா, விட்ராவும் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஏர்ட்ராப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு இந்த டோக்கன் வந்து லிஸ்ட் ஆக போகுது. பிக்சல் வேர்ஸ் அப்படின்ற டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா சில எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆக போகுது. ஸோ இதில் ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அதை பற்றி டீட்டெயில் பார்க்கலாம். பிக்சல் வேர்ஸோட புது ஆப்ரேஷன்ஸ், எலிஜிபிலிட்டி டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லாருமே நீங்கள் கரெக்டாக இதை பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்களா அப்படின்றதையும் செக் பண்ணுங்கள். அண்ட் இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களும் இதில் இப்போயே ஜாயின் பண்ணி இந்த எலிஜிபிலிட்டியும் கம்ப்ளீட் பண்ணி டோக்கனையும் நிறையவே வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் புது ஜாயினர்ஸ் யார் யூசர்ஸ் இருந்தாலும் இப்போயே பார்த்துட்டு உடனே ட்ரை பண்ணுங்கள். ரெகுலராக கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம வந்து கிளியராக பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் எல்லா வீடியோக்கான டீட்டெயில் அப்டேஷன்ஸ், நம்ம ஏற்கனவே போட்ட ஏர்ட்ராப்போட டீட்டெயில்ஸு, அதுக்கான டெய்லி குயிஸ் ஆன்சர்ஸ் கார்ட்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் கரெக்டாக டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம், அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் கொடுக்குற லைக் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. அண்ட் அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ ரெகுலராக வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பிக்சல் வேர்ஸ் அப்படின்ற இந்த ஏர்ட்ராப் பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், நிறைய பேர் வந்து இதை மைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கான புது அப்டேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் நாளைக்கு லிஸ்ட் ஆக போகுது, சில எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது என்னென்ன எக்ஸ்சேஞ்சுன்னு பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா பைபிட்லேயும் லிஸ்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா லிஸ்டிங் டைம் July 18th 12 PM UTC டைம் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ETH நெட்ஒர்க்கில் தான் வந்து லிஸ்ட் ஆக போகுது அப்படின்றது முக்கியமான விஷயம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்னும் சில எக்ஸ்சேஞ்சிலையும் வரும், ஓகேங்களா. அண்ட் இந்த டோக்கனை இப்போ நாளைக்கு லிஸ்ட் ஆன உடனே நம்மளுக்கு கிடச்சிருமா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அண்ட் இதுக்கு நம்ம எப்படி வந்து எலிஜிபிள் ஆகலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இதுமாரி பிட்கெட்டில் போயிட்டு இப்போ நீங்கள் உங்கள் சோஷியல் நெட்ஒர்க்கில் போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும், ஃபஸ்ட் பேஜ்லேயே பின்லேயே கொடுத்துருக்காங்க. பிக்சல் வேர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா லிஸ்ட் ஆக போகுது, அதுக்கான இதெல்லாம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, டெபாசிட்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் பற்றி டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டோக்கனாமிக்ஸில் போய் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னாக்கா இதில் வந்து 30% வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் சப்ளையில் நம்மளுக்கு ஏர்ட்ராப்பாக வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா ரியலி ஏர்ட்ராப் நம்மளுக்கு நாளைக்கு லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் உடனே வருமா அப்படின்னாக்கா உடனே கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு 1 or 2 months வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு லேட் ஆகும். அது வரைக்கும் நம்ம வந்து மைனிங் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கலாம். அண்ட் நம்ம நிறைய வந்து கலெக்ட் பண்ணிகிட்டும் இருக்கலாம், ஓகேங்களா. அதேமாரி எலிஜிபிலிட்டியும் நீங்கள் வந்து கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எலிஜிபிலிட்டிக்கான கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். 30% ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 24 months அப்புறம் வெஸ்டிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் பேலன்ஸ் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்களா இல்லை உடனே நம்ம லிஸ்டிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 or 2 months வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் காயினும் நம்மளுக்கு வந்து ஏர்ட்ராப்பில் வந்து கொடுத்துருவாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி அப்டேஷன் வந்தப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு உங்களால் எவ்வளோ டோக்கன் கிளைம் பண்ண முடியுமோ கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. எலிஜிபிலிட்டி டீட்டெயில் ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். எலிஜிபிலிட்டி கண்டிஷன் 3 கொடுத்துருக்காங்க. இது மூணுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணால் தான் இந்த ஏர்ட்ராப் நம்ம எலிஜிபிள் ஆகும். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் டெலகிராம் பாட்டில் வந்து நீங்கள் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறீங்க இல்லையா, அது மட்டும் பத்தாது. நம்ம டேஷ்போர்ட், அதாவது நம்மளோட வெப்சைட்லேயும் நம்ம வந்து பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரி ஏற்கனவே வெப்சைட்ஸ் கொடுத்துருந்தேன், அந்த இதை நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் இந்த வீடியோவில். அதுவும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் கூடவே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே நம்ம வந்து பாயிண்ட்ஸ் வந்து கேதர் பண்ணணும். அண்ட் சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னாக்கா Level 2 வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும். டெலகிராமில் வந்து பார்த்திங்கன்னா Level 2 அச்சீவ் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் 3rd one பார்த்திங்க அப்படின்னாக்கா வாலெட் கனெக்ட் பண்ணுறது, ரெண்டுத்துக்குமே ஒரே வாலெட்டை நீங்கள் சேம் வாலெட் கனெக்ட் பண்ணணும். இதை கம்ப்ளீட் பண்ணால் தான் ஏர்ட்ராப்பில் எலிஜிபிள் ஆகும். இதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஏர்ட்ராப் வந்து கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னோட பேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. இது வந்து சில நேரத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, சில நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் கரெக்டாக செக் பண்ணுங்கள், எப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுதோ ஃபாஸ்ட்டாக இருக்கோ அந்த நேரத்தில் நீங்கள் இந்த எலிஜிபிள்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க இன்ஸ்டண்ட்டாக. நியூ யூஸராக இருந்தால் இப்போயே இதை ஜாயின் பண்ணுங்கள். இது எப்படி ஜாயின் பண்ணி இதில் எப்படி பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணும் அப்படின்ற எல்லாத்தையுமே நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உடனே இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இதுக்கான டெய்லி கார்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு வரோம், ஓகேங்களா, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல் தான். ஸோ இந்த லெவல் வந்து இப்போ 4-5 level வரைக்கும் கூட வந்துருச்சு. ஸோ 2 levelாவது நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இது எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் எல்லா லெவலையும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா.
அண்ட் நம்ம ஏர்ன் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கும், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி லிமிட்டு. இந்த டெய்லி லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதுக்கான வழியும் இருக்குது, நான் அதுவும் சொல்கிறேன். ஸோ நம்ம அவங்க கொடுத்த மூணு ஆப்ஷனில் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறது தான். ஸோ இந்த லெவல் அப்படின்றது மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த உங்களுக்கு ஆப்ஷன் வருது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா லெவல் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக முடிச்சிடலாம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏர்ன் 10K காயின்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம இதில் 10K காயின்ஸை ஈஸியாக ஏர்ன் பண்ணிவிடுவோம். ஏர்ன் பண்ணோம் அப்படின்னாலே ஃபஸ்ட் லெவல் கம்ப்ளீட் ஆகிடும். நம்ம மினிமம் 2 லெவலாவது கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் வந்து ஆப்ஷன் இங்கே ஃபைட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் அப்படின்னு இருக்கும். ஸோ மினிமம் 1வது நீங்கள் இதை அட்டன் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த ரேண்டம் அப்படின்னு இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்போனண்ட் ஒன்று உங்களுக்கு சூஸ் ஆகும். நான் இது வந்து ஏற்கனவே கேம் ப்ளே பண்ணி வின் பண்ணது தான். ஸோ சூஸ் ஆகும். சூஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு ரவுண்ட் ரவுண்டாக இங்கே வந்து ஒரு இது மாதிரி காமிக்கும். எந்த இடத்துல அந்த மாதிரி ரவுண்டு வருதோ அது வந்து நம்ம மல்டிப்ளாக கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதிகமாக நீங்கள் கிளிக் பண்ண பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு 4 கார்ட்ஸ் மாதிரி கொடுப்பாங்க, அதை ஒன்று சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னிங்கன்னா அதில் நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். யார் அதிகமான பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்க தான் வின் பண்ணவங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அங்கங்கே வந்து ஜூம் மாதிரி கொடுப்பாங்க, அந்த ஜூம் இடத்துல வந்து நீங்கள் டக்கு டக்குன்னு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம கிளிக் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் கேமு. ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வின் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஒன்ஸ் நீங்கள் வின் பண்ணாலே போகிறோம், செகண்ட் லெவலுக்கு போயிடலாம் ஈஸியாக. ஸோ லெவல் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு கேட்டகரி இதுவும், சரிங்களா? அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாலெட் கனெக்ட் பண்ணுறது தான். இங்கே வாலெட் மேலே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வாலெட் இருக்குது இல்லைங்களா? ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க, வாலெட்டை கனெக்ட் பண்ணணும். ஞாபகமாக நம்ம இது வந்து நம்ம வெப்சைட்டில் ஒன்று பண்ணியிருப்போம், அதுலேயும் இதுலேயும் சேம் வாலெட் தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்க மாதிரி ஒரு வாலெட்டை சூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா 3வது லெவலில் முடிச்சிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்து அப்டேட் பண்ணி 4வது லெவல் 5 லெவல் கொடுப்பாங்க, அது என்னவோ அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இது 3 டிக் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் எல்லா லெவலும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஓகேங்களா? அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த இதில் வந்து நம்ம ரிவார்ட்ஸ் அப்படின்ற செக்ஷனில் இப்போ எக்ஸ்ட்ரா ஸ்பின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பின்னும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் டெய்லி கிளைம்ஸு இந்த ப்ளே கார்ட்ஸ் என்னென்ன காம்போ கார்ட்ஸ் அப்படின்றது நம்ம டெய்லி நம்மளோட டெலிகிராமில் கொடுத்துட்டே வரோம், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு முக்கியமான டிப்ஸு, இதில் வந்து நம்ம என்ன தான் நம்ம எலிஜிபிள்லாம் கம்ப்ளீட் ஆனாலும் நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ் வச்சிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ஆட்ரப் வரும். ஸோ உங்களோட பாயிண்ட்ஸை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான வழி சொல்கிறேன். ஸோ இது மேபி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க உடனே இந்த டெய்லி இன்றைக்கிலேருந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி லிமிட்ஸ், இந்த டெய்லி லிமிட்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கான ஒரு நாளைக்கான ஏர்னிங் அதிகமான கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம இங்கே வந்து ரிவார்ட் செக்ஷனில் இது 3 நம்ம அட்டன் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ இது 3 அட்டன் பண்ணுவோம் இல்லையா. இது அட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளே அப்படின்றது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த காம்போவை நம்ம டெய்லி நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த அதில் என்ன மேட்ச் இருக்கோ அதை அப்படியே ஃபஸ்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலில் வந்திங்கன்னா இந்த மாதிரி நான் டெய்லி வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். அதே இமேஜை உங்களுக்கு டவுட் இருந்தால் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் அதை வந்து கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை ஃபஸ்ட்டு பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து இந்த கார்ட்ஸ்லாம் நம்ம இப்படியே லைட்டாக ட்ராக் பண்ணி இங்கே வைக்கணும், ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளது. இப்போ நான் என்னென்ன அங்கே கார்ட்ஸ் இருக்கோ அதே பிரகாரம் மேட்ச் பண்ணி இங்கே வச்சேன் அப்படின்னாக்கா இது கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்போ 4 நம்ம ட்ராக் பண்ணி வச்சுட்டேன். இப்போ எனக்கான ஏர்னிங் பாருங்கள் இந்த இடத்துல காமிக்குது, ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 15 லட்சம் காயின் வந்து காமிக்குது. இந்த காயின் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இது பாருங்கள், இது வந்து சில பேர் கம்மியாகவும் இருக்கும், இதை விட அதிகமாகவும் இருக்கும். ஸோ இது நம்ம வந்து ஜாஸ்தி பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்மளுக்கான பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக கிடைக்குது. ஸோ இது வந்து ஏர்ன் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே வந்துருக்கேன். இந்த இடத்துல வர பாருங்கள், இங்கே ஃபைட் அப்படின்னு இருக்கும். ஸோ முக்கியமாக இந்த ஃபைட் அப்படின்றத ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இதில் தான் நம்ம வந்து அப்கிரேட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இதை கொடுத்து நம்ம அப்கிரேட் பண்ண என்ன ஆகும்னா பாருங்கள், இதுக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணணும் அடுத்த லெவல். இப்போ நான் கிட்டத்தட்ட 14 லெவலில் இருக்கேன். ஸோ 14th லெவலில் இருக்கேன். 15th லெவல் வரும்போது எனக்கு பர் டேக்கு எவ்வளோ டோக்கன் கிடைக்கும் அப்படின்னு இருக்கும், அண்ட் அதை நான் வந்து எவ்வளோ கொடுத்து பே பண்ணணும் அப்படின்னு இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதை நம்ம இந்த டோக்கன் நம்ம கொடுத்து பே பண்ணாதான் நம்மளால் அடுத்த லெவல் போக முடியும். நம்ம எந்த அளவுக்கு லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு அந்த காம்போ கோட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் காயின் வந்து கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து ஓரளவுக்கு நிறைய லெவல் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, டெய்லி உங்களுக்கு அதிகமான காயின்ஸ் கிடைக்கும். கரெக்டாக காம்போஸ் நீங்கள் டெய்லி அட்டன் பண்ணிங்கன்னா போகும், சூப்பராக இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக நிறையவே ஏர்ன் பண்ணிக்கலாம். இங்கேயே இந்த பாட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 5 to 4 supply இருக்குல்ல, இது போகிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் டு டேஷ்போர்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணியே நம்ம டேரெக்டாக டேஷ்போர்ட் போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் நம்ம வந்து கலெக்ட் பண்ணலாம். கம்பல்சரி இதுலேயும் நீங்கள் பண்ணணும், அதுலேயும் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து உங்களோட இதே கனெக்ட் ஆகிடும். ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறவங்களுக்கு இது ரெண்டுத்துக்கான லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் இதை ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பெட்ஸ் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பெட்ஸ் காமிக்கும், இதில் வந்து டெய்லி கிளைம்ஸ் இருக்குது, ஓகேங்களா? இந்த டெய்லி வந்து நீங்கள் இந்த கிளைம் பண்ணும்போது உங்களுக்கான பாயிண்ட்ஸ் இங்கே மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும்.
உங்களுக்கான பாயிண்ட்ஸ் இங்கே இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, இதுலேயும் லெவல் டூ லெவன் ஒன் அப்படின்னா இருக்குது. ஸோ இந்த 2000 கிராஸ் பண்ணோம்னா லெவல் டூ கம்ப்ளீட் ஆகிடுது. இதுலேயும் நம்ம லெவல் டூ வந்து முடிக்கணும். ஓகேங்களா. அண்ட் அதேமாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னாக்கா, வாலெட்டை கனெக்ட் பண்ணுறது. இந்த இடத்த இதை கிளிக் பண்ணி இங்கே இருக்க வாலெட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணும். இங்கேயும் அங்கேயும் ஒரே வாலெட்டை, சேம் வாலெட் கரெக்டாக பார்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க, முக்கியமான விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா, இங்கே மேலே இருக்க அந்த லைனை கிளிக் பண்ணுங்கள், டாஸ்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் டாஸ்க் இருக்குது. இந்த டாஸ்க்லாம் முடிக்கிறது மூலிமா நீங்கள் ஈஸியாக ஃபஸ்ட் டேவே இதில் வந்து நம்ம லெவலில் மூவ் பண்ணிடலாம். இவங்க கொடுத்துருந்த எல்லா டாஸ்க்கும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸு, ஃபிக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா. ஸோ அதனால் கம்பல்சரி இந்த டாஸ்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த பாட்டில் வந்துட்டு இதையும் நம்ம, அதே மாதிரி இந்த இதுவும் நம்ம ரெண்டுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காயின் வந்து லிஸ்ட் ஆகுது, நிறைய எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதுக்கான அப்டேஷன்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். இது வந்து உடனே எடுக்கிற மாதிரி இருக்கு இல்லை இப்போதைக்கு. ஸோ ஏர்ட்ராப் வந்து உடனே அவங்க கொடுக்கலை, ஒரு 1 or 2 months ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அது வரைக்கும் உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, நிறைய பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள். ரெண்டு வெப்சைட்லேயும் கலெக்ட் பண்ணுங்கள், டெலிகிராம்லேயும் போயிட்டு நீங்கள் பாட்லேயும் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அதேமாதிரி வாலெட் கனெக்ட் பண்ணிக்கோங்க, எலிஜிபிலிட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் சொன்னது எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா இந்த வாலெட், இந்த ஏர்ட்ராப்பில் நம்ம எலிஜிபிள் ஆகிடுவோம். அண்ட் இது காயின் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஏர்ட்ராப் அவங்க கொடுக்கும்போது நம்ம அழகாக விட்ரா எடுத்துகிட்டு சூப்பரான ஒரு பேமெண்ட்டை ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.